வணக்கம். இன்னைக்கு மனிதர்களான நாம எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக வாழ்கிறதுக்கான ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு குருவி இருந்ததுங்களா, சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி தனக்கு பின்னாடி ஒரு சின்ன பையை கட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சுங்களாம். ஊர் ஃபுல்லாக பறந்து வந்ததுங்களாம். மனிதர்களுக்கு நடுவில் சின்ன சின்ன விஷயங்களை சேகரித்து அந்த பைக்குள்ளே போட்டுக்கிச்சான். ஒரு இடத்துக்கு போச்சான், அங்கே பொறாமைங்கிற குணத்தை பார்த்துச்சான், அதை எடுத்து பைக்குள்ளே போட்டுச்சான். இன்னொரு இடத்துக்கு போச்சான், கோபன்ற குணத்தை பார்த்துச்சான், அதை எடுத்து பையில் போட்டுச்சான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வஞ்சகம், இந்த மாதிரி எல்லா எதிர்மறை ஆற்றலையும் அங்கங்கே மனிதர்களுக்கு இடையில் போய் அதை எடுத்து எடுத்து பையில் போட்டுக்கிச்சான். எடுத்து எடுத்து போட்டது பறந்து போக முடியாமல் ஒரு இடத்துல சோர்வாக அமர்ந்துட்டு இருந்ததான், உட்காந்துட்டு இருந்ததான். அப்போ அந்த வழியாக வந்த நாய் அந்த சிட்டுக்குருவியோட ஃப்ரெண்டு அந்த நாய் வந்து கேட்டுச்சான், சிட்டுக்குருவி ஏன் இவ்வளோ சோர்வாக நீ உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதாம்மா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லித்தான், என்னால் பறக்கவே முடியலை, ரொம்ப சோர்வாக இருக்குது, உடல் முழுதும் ஒரே கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். சரி, உன் உடம்புக்கு பின்னாடி ஒரு பை தொங்குறதே அது என்ன அப்படின்னு அந்த நாய் கேட்டதாமா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லித்தான், இது வந்து நான் வந்து வாழ்நாளில் சேகரித்து வச்ச ஒரு விஷயம், மனிதர்களுக்கு இடையிலிருந்து நான் சேகரித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லித்தான். என்ன சேகரித்த, அந்த பையில் இருக்குது ஒன்று ஒன்றா வெளியெடுத்து போடுன்னு சொல்லித்தான். ஆ, அதை போட்டால் நான் பறந்துடுவேனா அப்படின்னு கேட்டுச்சான் சிட்டுக்குருவி. நீ பறக்கிறியோ பறக்கலையோ நீ சேகரித்ததை நான் பார்க்கணும், ஒன்று ஒன்றா வெளியெடுத்து போடு அப்படின்னு சொல்லித்தான். அப்போ அந்த பையிலிருந்து பொறாமன்னு ஒரு குணத்தை எடுத்து வெளியே போட்டதாம்மா, ஜிவ்னு பறந்ததாம்மா அந்த சிட்டுக்குருவி. அடுத்து கோபோன்ற குணத்தை எடுத்து வெளியே போட்டதாம்மா, இன்னும் படு உற்சாக அடித்து அந்த குருவி. இப்படி ஒவ்வொரு எதிர்மறை குணங்களாக அது வெளியே போட போட குருவிக்கு புது உற்சாகம் வந்து தெளிவாக இருந்ததாம்மா. அவ்வளோ தெளிவாக பறக்க, ஓட, ஆட, சிரிக்க, தானியங்கள் பறக்க அந்த மாதிரி ஆயிடுச்சான். அப்போ நாய்கிட்ட வந்து அந்த சிட்டுக்குருவி சொல்லித்தான், நாயே நாயே, நீ சொன்னது மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த பையிலேருந்து நான் ஒவ்வொன்றா வெளியே எடுத்து போட்டதுக்கப்புறம் நான் வந்து உற்சாகமாயிட்டேன், என்னோடய வேலையை வந்து நான் சரியாக பார்க்குறேன், தானியங்கள்லாம் சேகரிக்கிறேன், நான் நல்லா உடல் ரீதியாகவோ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். அதே தான் மனிதர்களுக்கு நடுவுலையும், எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துலையே விட்டுட்டு நேர்மறையான ஆற்றலோட சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இதுதான் இந்த கையோட கருத்து.